நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். இன்னைக்கு ரெண்டு செய்தியை பார்க்க போறோம். அதுல முதல் செய்தியாக மீண்டும் திபெத் காடை கையில் எடுத்த அமெரிக்கா. அமெரிக்காவினுடைய வெளியுறவு செய்தி தொடர்பான நெட் பிரைஸ் அவர்கள் வந்து பல்வேறுபட்ட செய்திகளை திபெத் தொடர்பாக, திபெத்ல சீனா செய்கின்ற அடாவடி தொடர்பாக திடீரென விளக்கம் அளித்திருக்கின்றார். திபெத்தை பற்றி நமக்கு எல்லாம் நன்றாகவே தெரியும். திபெத்ல அமெரிக்கா என்ன நிலைப்பாடு கொண்டிருக்கிறது என்ற விஷயம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். மீண்டும் திபெத் என்ன ஒரு காடை அமெரிக்கா எடுக்க வேண்டிய கட்டாயம் என்ன? யாரை சமரசம் செய்வதற்காக திபெத் காடை மீண்டும் அமெரிக்கா கையில் எடுத்திருக்கு? திபெத் காடை கையில் எடுப்பதனால் யாருக்கு நம்பிக்கை ஊட்டப்போகிறது, யாருக்கு அவநம்பிக்கை ஊட்டப்போகிறது அமெரிக்கா? இதுதான் முதல் செய்தியா பார்க்க போறோம். இரண்டாவது செய்தியாக கோஸ் கூட்டமானது சீனாவை வீழ்த்துமா? இத்தனை நாளும் வந்து அதிகாரிகள், செயலாளர்கள், அமைச்சர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் போட்டும் சீனாவை வீழ்த்த முடியல. இப்ப பிரதமர்களும் அதிபர்களும் ஒன்று சேர்ந்து கொண்டு நம்ம எடுக்கின்ற முடிவு கண்டிப்பாக சீனாவை வீழ்த்தும் என்று நினைக்கின்றார்களா? ஏன் இப்படி உயர் பொறுப்பில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் கோட்ஸ் கூட்டத்தில் திடீரென கலந்து கொள்ள வேண்டும்? எந்த ஒரு அமைப்பையும் தாண்டி, இப்போ சீனாவுக்கு எதிராக எத்தனையோ அமைப்பு இருக்கு, அத்தனை அமைப்பையும் தாண்டி கோட்ஸ் மீது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆஸ்திரேலியா மற்றும் அமெரிக்காவுடைய கவனம் திரும்புவதற்கான காரணம் என்ன? சீனாவை வீழ்த்துவது அமெரிக்கா ஆஸ்திரேலியா முனைப்பு காட்டுவது போல இந்தியா காட்டுகிறதா? இந்த அத்தனை செய்திகள் தான் பார்க்க போறோம். கோர்ஸ் கூட்டமானது சீனாவை வீழ்த்துமா அந்த தலைப்புல தான் பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இந்த விவசாயியோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்பதான் வந்து நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். ஒரு கை தட்டினா ஓசை வராது. உங்களுடன் இணைந்தே நான் பயணிக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். அதனால்தான் உங்களுடைய மேலான ஆதரவு சப்ஸ்கிரைப் மூலம் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். இப்போ நம்ம செய்திக்கு போகலாம். அதாவது நெட் பிரைஸ் அவர்கள் வந்து இன்னைக்கு திபெத்தை பற்றி பேசியிருக்கின்றார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீண்டும் சீனா திபெத்தில ஒரு அடாவடி செயலை தொடங்க காத்திருக்கிறது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தலாய் லாமாவுக்கு வந்து வயசாகி போயிடுச்சு. அதுவும் அவர் வந்து திபெத்தில் இல்லை, அப்படியே அவர் உயிரோடு இருந்தாலும் சரி அவர் சீனாவுக்கு ஆதரவாக இல்லை. தர்மசாலாவில் நம்ம இமாச்சல பிரதேசத்தில் நம்ம நாட்டில் இருக்கின்றார். இப்போ தலாய் லாமா இருந்தாலும் சரி, அதே மாதிரி திபெத்தில் இருக்கின்ற பெரும்பான்மையான மக்களும் சரி என்ன நினைக்கிறாங்க கேட்டீங்கன்னா, இந்த அடுத்த லாமாவை தேர்ந்தெடுப்பது தலாய் லாமா பொறுப்புல விடுங்க, அப்படி இல்லாம திபெத் மக்களுடைய பொறுப்புல விடுங்க, தயவு செய்து சீனா வந்து இந்த விஷயத்தில் தலையிட வேண்டாம், அது எல்லாமே தோல்வியில தான் முடியுது. இப்போ என்னதான் வந்து சீனாவுடைய ஆதரவுல ஒரு தலாய் லாமா நியமித்தாலும் அந்த தலாய் லாமா என்ன நினை, கடைசியில திபெத்துக்கு ஆதரவா இருக்கின்றார், இப்ப இருக்கிற தலாய் லாமாக்கு ஆதரவாக இருக்கிறார கண்டி, கண்டிப்பா சீனாவால் நியமிக்கப்பட்ட தலாய் லாமா கூட வந்து பாத்தீங்கன்னா சீனாவுக்கு ஆதரவாக கிடையாது. இதற்கான வரலாறு ஏற்கனவே இருக்கு. 25 வருடங்களுக்கு முன்பாக பஞ்சகன் லாமா அப்படின்ற ஒரு பையனை வந்து, சின்ன பையனை சீனா வந்து தலாய் லாமா நியமிச்சது. அந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்தான். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அவன் எங்க போனான்னு தெரியல. இப்படி அவன் தலாய் லாமா நியமிச்ச பிறகு அவன் வந்து நம்ம நாட்டில் இருக்கின்ற தலாய் லாமாவுக்கு ஆதரவா செயல்பட்டான். திபெத்து மக்களுடைய உணர்வுகளையும் திபெத்து மக்களுடைய அபிலாஷைகளையும் வெளிப்படுத்துகின்றனா தான் இருந்தான். சீனாவால் நியமிக்கப்பட்டாலும் கூட திபெத்து மக்களுக்கு ஆதரவா இருந்தான். அப்ப திடீர் காணாம போன பிறகு பாத்தீங்கன்னா சீனா தான் அவனை சிறைப்பிடித்திருக்கிறது, சீனா தான் அவனை கொன்று விட்டது என்று திபெத் மக்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தினாங்க. அன்னைக்கிலிருந்து தலாய் லாமா என்ற ஒருவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் திபெத்துக்காக நியமிக்கப்படல. தலாய் லாமா என்பது வெறும் மத அடையாளம் மட்டும் கிடையாது, அந்த மக்களுடைய கலாச்சார பண்பாட்டு வழக்கமாக இருக்கிறது. இன்னொன்று, திபெத்தை வழிநடத்துகின்ற ஒரு தலைவராகவே தலாய் லாமாவை பாக்குறாங்க. ஆனா சீனா வந்து பாத்தீங்கன்னா மரபு ரீதியா வந்து யாரையும் தேர்ந்தெடுக்க கூடாது, சீனாவுடைய கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தின் அடிப்படையில மதமும் இருக்கக்கூடாது, கடவுளும் இருக்கக்கூடாது. ஆனால் திபெத்தை சீனா கூட இணைக்கின்ற பொழுது திபெத்துக்கு சீனா தந்த வாக்குறுதி, திபெத்தினுடைய வெளியுறவு கொள்கை, ராணுவம், காசு, இது மூன்றுமே சீனா கவனிச்சுக்கும். திபெத் ஒரு தன்னாட்சி பகுதியா இருக்கும். அவங்க மத விஷயத்துல தலாயலம விஷயத்துல தலையிட மாட்டோம், நான் சுதந்திரமா இருக்கலாம் அப்படின்னு சொன்னுதான் பார்த்தா இணைச்சது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமாக முழுதாக வந்து திபெத்தை தன்னுடன் இணைத்துக் கொள்ளும் விதமாக எல்லா விஷயத்திலும் மூக்க நுழைக்க ஆரம்பிச்சது. இப்பவும் லேட்டஸ்டா புதிய தலாய் லாமாவை வந்து சீனா தன்னுடைய ஆதரவில் நியமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்குதான் இப்ப அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாக நெட் பிரைஸ் அவர்கள் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, தலாய் லாமாவுடைய நியமிக்கின்ற பொறுப்பு சீனா அரசாங்கம் கையில் எடுத்துக்க கூடாது, அந்த மக்களுக்கு அது வழங்கப்பட வேண்டும். அப்படி அந்த மக்களுக்கு வழங்கப்பட்டால் அந்த மக்களுடைய அபிலாஷைகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு விடயமாக அந்த தலாய் லாமா இருப்பார். அந்த மக்களுடைய தேவையை அவர் அறிந்திருக்கின்றார். அப்படி அந்த தேவைகளை வந்து உண்மையாக சீனா புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற தலாய் லாமாயை தான் நிர்ணயிக்கணும்.
அதனால சீனாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல யாரையும் நியமிக்க கூடாது என்று இன்னைக்கு நெட் பிரைஸ் அவர் தெரிவித்திருக்கிறார். நீங்க நியமித்தவரே காணாம போயிட்டார்னா மீண்டும் அங்க ஒரு குழப்பத்தையும் நீண்ட நாளைக்கு தலாயலாமா இல்லாத ஒரு சூழ்நிலையை திபத்தை வைத்துக் கொண்டு உங்களுடைய ஆட்சியாளர்களை அங்க புகுத்த பாக்குறீங்க, உங்க சித்தாந்தத்தை புகுத்த பாக்குறீங்க. தயவு செய்து தவறான ஒரு விடயம் செய்யக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு அமெரிக்கா கருத்து தெரிவிச்சிருக்கு. அதுவும் இல்லாம இன்னொரு செய்தி என்ன அங்க சொல்லப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கா நீண்ட நாளாக சீனாவுடைய பல மாகாணங்களில் வந்து தூதரகம் அமைத்திருக்கு. ஆனா எல்லா பெரிய மாகாணங்களையும் விட திபெத் ஆனது பெரிய மாகாணம். அந்த மாகாணத்துல ஒரு தூதரகத்தை அமைக்கணும். அந்த தூதரகத்தின் மூலமாக திபெத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களும் நாங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டும். சீனா எல்லா இடத்திலும் தூதரகத்தும் அமைப்பது போன்று திபெத்திலும் தூதரகம் அமைப்பதற்கு அனுமதிக்கணும் என்று ரெண்டு விஷயத்தும் நெட் பிரைஸ் ஆனவர் வந்து பாத்தீங்கன்னா கையில் எடுத்து பேசியிருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? சீனாவை வலுவாக எதிர்ப்பது ட்ரம்ப் மட்டும் கிடையாது, ஜோ பைடன் தான் எதிர்க்கிறாரு. அதுவும் இல்லாம சீனாவுடைய ஆதிக்கத்தை நாங்க எல்லா விதத்திலும் வந்து நாங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம். அது கடல் பகுதி எல்லை பகுதி இல்லாம சீனாவுக்குள்ள நடக்கின்ற அக்கிரமையும் தட்டி காக்கின்ற அளவுக்கு, தட்டி கேட்கின்ற அளவுக்கு அமெரிக்காவுக்கு வல்லமையும் இருக்குது, அமெரிக்காவுக்கு பலமும் இருக்கிறது. அதனால் அமெரிக்காவை மிஞ்சி ஒரு நாடு சீனா கிடையாது, எதுவும் செய்ய முடியாது. நாங்க தட்டுற விதத்துல தட்டுவோம், நீ கேட்டுத்தான் ஆக வேண்டும். உலகத்தின் ஒரே சக்தி தான் அமெரிக்கா. அதனால உலகம் வந்து பாத்தீங்கன்னா சீனாவுக்கு எதிராக எந்த நாடெல்லாம் இருக்குங்களோ அந்த நாடெல்லாம் அமெரிக்காவை முழுசா நம்பலாம், அமெரிக்கா பின்னாடி வரலாம். அதனால அமெரிக்காவை பகைத்து கொண்டு சீனாவில் ஒண்ணுமே செய்ய முடியாது பாருங்க என்பதை நிரூபிப்பதற்காகவும் இந்த மாதிரி வேலைகளை இன்னைக்கு அமெரிக்கா செய்திருக்கிறது. அதாவது சீனாவை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் மேம்பட வேண்டும் என்பதற்காக அமெரிக்கா கிட்ட வந்து சமாதான பேச்சுவார்த்தையை வந்து பாத்தீங்கன்னா வாஷிங்டனுடைய ஒரு நட்சத்திர ஹோட்டல்ல நிகழ்த்த போறாங்க அவங்களும். ஏன்னா இரண்டு பெரிய நாடுகள், இரண்டு பெரிய பொருளாதாரங்கள், இரு நாட்டுக்கிடையில வர்த்தக உறவு இருந்தா கண்டிப்பா நாடு வேகமா வளரும் என்பது சீனாவுடைய எண்ணமா இருக்குது. அந்த நாட்டுல அவ்வளவு மக்கள் தொகை இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் தீனி போட வேண்டிய நிலையத்துல சீனா இருக்குது. அதனால எந்த ஒரு வாய்ப்பையும் தட்டி கழிக்கின்ற நிலையில சீனா கிடையாது. அதுக்காக ஒரு பக்கம் பொருளாதார ரீதியாக வந்து அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்ற அமெரிக்காவும் சீனாவும், இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான எதிர்ப்புகளையும் தெரிவித்துக் கொண்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்தியாவை சமாதானம் செய்வதற்கு தான் என்று இந்த ஜியோ பாலிடிக்ஸ் பாக்குறவங்க சொல்றாங்க. இந்தியா எந்த விதத்திலும் சரி சீனாவை கண்டு பயப்படாதீங்க, நாங்க எல்லா மட்டத்திலும் சீனாவை எதிர்ப்போம், உறுதியா இருப்போம், எங்க பின்னாடி நில்லுங்க அப்படின்ற ஒரு செய்தி சொல்வது போல் இருக்கிறது. இந்தியா 2007 கோட்ஸ் கூட்டமைப்பை உருவாக்குகின்ற போதும் சரி, 2020 வரைக்கும் செயல்பட்ட செயல்பாடுகளும் சரி, உலகத்துல எந்த நாடுமே கோட்ஸ் கூட்டமைப்பில் செயல்படாத அளவுக்கு நல்ல திறனுடன் செயல்பட்டது, உலகமே வியந்து பார்த்தது. ஆனா 2021 வந்த பிறகு பாத்தீங்கன்னா இந்த கோட்ஸ் கூட்டமைப்பை பற்றி இந்தியா சிந்திக்கவும் இல்ல, எந்தவித ஒரு ஈடுபாடும் காட்டல. இது பிடன் போன்ற அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான் போன்ற நாடுகளுக்கும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மனசலிப்பை ஏற்பட்டது. எதனால இந்தியா தயங்குது? ஒருவேளை சீனாவும் இந்தியாவும் பிரிக்ஸ் கூட்டமைப்பு, G20 கூட்டமைப்பு, இந்த கூட்டமைப்புல வந்து ரெண்டு நாடுகளும் இருக்குது. ரெண்டு நாடுகளும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கூட்டமைப்புல பெரிய பொருளாதாரம் பெரிய நாடுகளாகவும் உலகத்தின் பெரிய ஜனநாயக நாடாக இருப்பதனாலும் பல நாடுகள் இந்தியாவை நம்புகின்ற காரணத்தினால நாம வந்து நம்ம பொருளாதாரத்தை மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்றால் எல்லாருடைய ஆதரவும் தேவையாக இருக்கிறது, எல்லை பிரச்சனையும் தீர்ந்திருக்கிறது. அதனால கோட்ஸ் கூட்டத்துல வந்து கவனம் செலுத்துவது மீண்டும் ஒரு மோதல் போக்குல ஏற்படுமோ அப்படின்னு இந்தியா ஆர்வம் காட்டாது இருக்குதோ, அதனால மீண்டும் இந்த கோட்ஸ் கூட்டமைப்புல இந்தியா வந்து வலுவா ஈடுபடணும், அதனுடைய ஆர்வம் வந்து பாத்தீங்கன்னா சீனாவுக்கு ஒரு பயத்தை தரணும் அப்படின்னு அமெரிக்கா அதே மாதிரி ஆஸ்திரேலியா இந்த ரெண்டு நாடுகளும் எதிர்பார்க்கின்றன. இந்த எதிர்பார்ப்பு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நாம தருகின்ற சீனாவுக்கு தருகின்ற நெருக்கடி மூலமாக இந்தியாவுக்கு உத்வேகம் பெறலாம். அதனால நாங்க எல்லா விஷயத்தையும் சீனாவை கவுண்ட் பண்றோம். இந்தியா வந்து பாத்தீங்கன்னா எந்த வித தயக்கமானா முன்பு போல கோட்ஸ் கூட்டமைப்புல தைரியமா ஈடுபடுங்க அப்படின்னு இந்தியாவை வலுவாக கோட்ஸ் கூட்டமைப்புக்கு இழுக்கது போல இன்னைக்கு இந்த திபெத்து காடை கையில் எடுத்து பேசியிருக்கிறது அமெரிக்கா. ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நடக்கிற கோட்ஸ் கூட்டமைப்புல நம்ம பிரதமர் அவர்கள் காணொலி மூலமா கலந்து கொண்டு அவர் சொல்றதனுடைய அடிப்படையில தான் இது சீனாவுக்கு எதிராக இந்தியா திரும்பி இருக்கிறதா, அல்லது மற்ற நாடுகளுடைய பேச்சை இந்தியா கேட்டிருக்குதா இல்லையா, மற்ற நாடுகளை திருப்திப்படுத்துவதற்காக மட்டுமே கோட்ஸ் கூட்டமைப்புல இந்தியா இணைந்திருக்கிறதா, அல்லது பிரிக்ஸ் கூட்டமைப்புல சீனாவா இந்தியாவா என்ற போட்டி தான் நாங்க நிலவுகிறது. சவுத் ஆப்பிரிக்கா ரஷ்யா போன்ற நாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஒன்றும் கிடையாது. அதனால அந்த இடத்துல நம்முடைய இடத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் சீனாவுடைய ஆதரவும் நமக்கு தேவையாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது
உலகத்தினுடைய பெரும் அமைப்புகள்லாம் நாம இருக்கின்ற பொழுது ஒரு அமைப்புல மட்டும் முழுமையா ஈடுபட்டு ஒரு நாட்டுக்கு எதிராக நம்ம வந்து பாத்தீங்கன்னா செயல்பட்டோம் என்றால் இது மற்ற நாட்டினுடைய ஆளுமைக்கும் அதிகாரத்துக்கும் கட்டுப்பட்ட ஒரு பெரிய நாடாக இந்தியா போயிடும். அவங்க பேச்சுதானா கேக்குது, இந்தியா தனக்குன்னு என்ன சுய புத்தி இருக்குது என்று ஏற்கனவே சீனா தன்னுடைய குளோபல் டைம்ஸ்ல கட்டுரையே வேற எழுதியிருக்குது. அதாவது தன்னிச்சையான பிரதேசமாக சுயமாக வளர்கின்ற திறனோடு இந்தியா இருக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். அதே மாதிரி அமெரிக்காவுடைய கைப்பாவையாக அமெரிக்காவுடைய அடிமையாக இந்தியா இருக்கக்கூடாது என்று பாத்தீங்கன்னா குளோபல் டைம்ஸ் ஆனது இன்னைக்கு சொல்லியிருக்குது. இப்படி இந்த மூன்று நாடுகளுடைய நிர்பந்தத்துக்கு இந்தியா ஆட்பட்டு விடக்கூடாது, தனக்கென கொள்கை தனக்கென முடிவை தானே தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த கோட்ஸ் கூட்டமைப்புல ஒதுங்கி நிற்குதா என்ற எல்லா விஷயமும் பாத்தீங்கன்னா இன்றைக்கு நம்ம பிரதமர் அவர்கள் வெளிப்படுத்துகின்ற அந்த வார்த்தையிலிருந்துதான் நம்மளுக்கு தெரிய போகிறது. இது நாம மட்டுமே எதிர்பார்க்கல, கோட்ஸ் கூட்டமைப்பில் இருக்கின்ற மூன்று நாடுகளும் எதிர்பார்க்கல, இன்னைக்கு சீனாவும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது. கோட்ஸ் கூட்டமைப்புல இந்தியா எப்படிதான் செயல்படுது பார்க்கலாம் என்பதற்காக. ஆனால் இந்த கோட்ஸ் முடிவுக்கு பிறகு வருகின்ற செய்தியை நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன், அதை வைத்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக கோட்ஸ் கூட்டமைப்பானது மற்ற மூன்று நாடுகளும், அதாவது கடல் எல்லை பிரச்சனை ஜப்பானுக்கு என்றால், வியாபார பிரச்சனை ஆஸ்திரேலியாவுக்கு என்றால், அதே மாதிரி வந்து உலக வழிநடத்துகின்ற பாதுகாப்பு ரீதியான அச்சுறுத்தல் அமெரிக்கா என்றால், நமக்கும் சீனாவுக்கும் இருப்பது வரலாற்று பூர்வமான எல்லை தொடர்பாக பொருளாதாரம் தொடர்பாக அனைத்து மட்டத்திலும் நம்ம வந்து சீனாவை எதிர்க்கிறோம். அப்படி இருக்கும்போது அவங்களை விட கூடுதலான பாதிப்பு நமக்கு சீனா கிட்ட இருக்கின்ற பொழுது சீனா பற்றியான இந்த கோட்ஸ் கூட்டமைப்பில் இந்தியாவுடைய பிரதமர் என்ன வெளிப்படுத்த போறார் என்பது அவங்களை விட நம்மளுக்கும் ஆதரவாக ஆர்வமாக இருக்கிறது. செய்தி வரட்டும், உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்கின்றேன். இந்த கோட்ஸ் கூட்டமானது சீனா வீழ்த்துகிறதா இல்லையா என்று பிரதமர் மோடி அவர்கள் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தை தான் இன்றைக்கு நிர்ணயிக்கப் போகிறது என்கின்ற ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.